குடத்தை வச்சுக்கிட்டு தினம் தண்ணி தண்ணி இந்த மன்றாடிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? இன்னைக்கு இந்த 200 300 நடந்து போகுது. இதே என் அக்கா தங்கச்சி தான் அன்னைக்கு குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடம் தண்ணி கொடுங்க, ஒரு குடம் தண்ணி கொடுங்க, ஒரு குடம் தண்ணி கொடுங்க. வராது. உங்கள் மகனிடத்தில் அதிகாரத்தை தராத வாய் உங்களுக்கு தண்ணீர் வராது, தர மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியாது எவ்வளவு மழை பெய்யுது, எங்கெங்க நீர் வள தேக்கம் இருக்கு, எங்கெங்க நீரை பெருக்க முடியும். அவன் நீர் வள பெருக்கம்னா என்னன்னு கேளு. நீர் மேலாமே சொல்லு. ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, முதலமைச்சருக்கு தெரியுமா? 4000 TNC, 1500 பயன்படுத்துறோம், 2500 கடல்ல விடுறோம். ஏன் விடுற? என்ன கொடுமையா இருக்கு. வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிங்க அம்மையார் ஜெயலலிதா. வீட்டில் நாங்கள் சேகரிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எப்படி சேகரிச்சிங்க? எப்படி சேகரிச்சிங்க? பதில் இல்லை. சரி, நாங்கள் நீ சேகரிக்க இங்கே பாருங்க. இப்போ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செலவு எவ்வளவு? 50,000 கோடி. ஆர்வம் முறை, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறை, அமெரிக்க முறை. நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கு அவனுக்கு காசு கொடுக்க. இந்த ஃபில்டர் வச்சிருக்கில்ல, அது அவன்கிட்ட தான் இது இருக்குது ராயல்ட்டி. அவன் தான் வச்சுருக்கான் காப்பீட்டு உரிமை. நம்ம வீட்டில் மாட்டி ஒரு ஃபில்டரை வச்சு மாட்டி குடித்தாலும் அந்த ஒரு மடக்கு தண்ணிக்கு அவன் காசு கொடுக்குறான். அந்த அயோக்கியை போய் சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மழை நீரை சேமிக்க உள்ள 6 ஏரி எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டான். இப்போ மழை நீரை சேமிக்கலை, இயற்கை சுத்திகரிக்குது. சூரிய ஒளி, வெப்பம், நீராவி, மேகம், குளிர்ந்து மழை, தூய குடிநீரை அது கொடுக்குது. வீட்டு வாசலில் பிடிச்சிக்க 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 பிடிச்சிக்கன்னு கொட்டுது. இந்த அயோக்கியை போய் ஒரு சொட்டு தண்ணீரை சேர அப்படியே விட்டு அடுத்த நொடியில் கடலில் போயிருது. கடலை சேர்த்துட்டு சுத்திகரிக்கிறேன் கடல் நீரை. 50,000 கோடி. இந்த 50,000 கோடிக்கு ஏரிகளை, குளங்களை, கண்மாய்களை, கரணைகளை, ஏந்தல்களை, தாங்கல்களை, ஊரணிகளை, குட்டைகளை தூர்வாரி ஒழுங்கா வச்சிருந்தா ஏண்டா என் சனம் அந்த குடத்துக்கு தெருவில் தெரியுது. இவங்களை என்ன பண்ணலாம்? கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு மரங்களும் இல்லை, என்ன பண்ணுவோம்?